வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 14, டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12:35 மேலாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு டவுனில் இறங்கிக்கிட்டே வருது. ஸோ டவுன் சைடில் இறங்கினால நமக்கு இப்போ ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் ஜென்ரேட் ஆகும். உங்களுடைய வேலை ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கேற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் கலர் வேறு சேஞ்ச் ஆகும். ஸோ ரெட் கலர்னா செல் ட்ரெண்ட், க்ரீன் கலர்னா பை ட்ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட்ஸ்னால் அதுக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்கே, செகண்ட் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம், அதே மாதிரி லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நமக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு செல் கால் வந்திருக்கு, 37,323-30 செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. வந்தது கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷோ பண்ணுறது 37,230 ஷோ பண்ணுது. ஸோ 37,323 வந்தது, 230 பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 10 minutes பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆக போகுது. நமக்கு 37,300 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் நிறைய டைம் ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 8 minutes மார்க்கெட் இப்போ தான் ஃபைனலாக பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது. இப்போ நமக்கு 37,260 ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஒரு 60 points மேலே ப்ராஃபிட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போதே ஓகே கேண்டில் கலர் ரெட் கலரில் போயிட்டுருக்கா, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் சும்மா பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஓன் ட்ரேட் கூட பண்ணுறதுக்கு கூட இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ட்ரெண்ட் தனியாக கேண்டில் கலர் வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எது வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க செல் கால் ஒரு 10 minutes கம்ப்ளீட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு இன்னும் இது எப்படி மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செல் கால் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து அந்த செல்லிங் ரேஞ்சுக்கே வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 1:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு வாலடைல், அந்த ஹெவி வாலடைல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி இதில் கிவன் பண்ண ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து அப்படியே கண்டினியூஸாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மார்க்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேருந்தே டே ஓப்பனிங்லேருந்தே ஃபுல் டே 3:30 வரைக்குமே ஒரே சிங்கிள் ட்ரெண்டு தான் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. பட் நமக்கு அதில் கிடச்ச கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் லைன் மேலே கிராஸ் ஆகிட்டு தான் டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,000 points மேலே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்கியிருக்கு. ஸோ நம்ம ஒரு ஃபியூச்சர் சார்ட்டில் வந்ததை பார்த்துட்டோம், இப்போ ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,500 புட் ஆப்ஷன், இது பார்த்தீங்கன்னா 550 ரேஞ்சில் பை கால் வந்திருக்கு. வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 points மேலே டவுன் சைடில் இறங்கினதுக்கப்புறம் தான் ரெக்கவரி ஆயிருக்கு. அந்த ரெக்கவரியில் இப்போ நமக்கு 3:00 மார்க்கெட்டில் பாருங்கள் 800 மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல் டேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சிங்கிள் ட்ரெண்ட் தான். நம்ம வந்து செல் கால்ன்றனால இந்த புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பை கால் மாதிரி தெரியும். அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆப்ஷனோ அதுக்குரிய ப்ரீமியம் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் நல்ல ஒரு டீப்பான இது, அதனால் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா 880 ரேஞ்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபுல் அப்படியே பையிங் மோட் தான், வந்ததுலேருந்தே அப்படியே மேலே தான் வந்து ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணி இதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஃபியூச்சர் பார்த்துட்டு தெளிவாக நல்லா டார்கெட் ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.